மாமா நல்லபடியா திரும்பி வரணும். நீனா மாமாவை பாதுகாத்து கொண்டு வரணும். ஒவ்வொரு திட்டமும் சொதப்பிதான் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இதுவும் சொதப்பிடுச்சுன்னா ஸ்வேதா நிஜமலே எரிஞ்சிருவாளா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீ தைரியமா இரு. பயிர் வேற பயங்கரமா பசிக்குதுடி. அந்த நிவேதா உஷாரா தப்பி வீட்டுக்கு போயிட்டா. Thank you.
சித்தி அழுகல ருத்ரா, மாமா எந்த வித ஆபத்தும் இல்லாம மீண்டு வந்துடணும்னு நாதா கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். நீங்க எந்த கவலையும் படாதீங்க அண்ணி. அண்ணன் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. அப்படி இருக்கும் போது அண்ணனுக்கு எந்த கெடுதலும் நடக்காது. அண்ணன் நல்லபடியா திரும்பி வந்துருவாரு. அவங்க வர வரைக்கும் இந்த கட்ட அவர கூடாது. அது வரைக்கும் பல்லுல பச்சை தண்ணி கூட படாட்டியும் பரவாயில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் மாமாவோட பயணம் தடப்பட்டுருச்சுங்கிற வெற்றி செய்தி என் காதுக்கு வந்தா மட்டும்தான் நான் இதுல இருந்து எந்திரிப்பேன். இல்லனா சாக கூட தயார். என்னடி இவ இவ்வளவு பிடிவாதமா இருக்கா? இவ கூட சேர்ந்து நம்மளும் எதுவும் இல்லாம காய வேண்டியதா இருக்கு. ஏண்டி நம்ம காயறதப்ப முக்கியம்? அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குது. ஆமாடி, இப்ப பிடிவாதத்தை பார்த்தா எதுல போய் முடியனே தெரியல, பயமா இருக்கு. என்ன சொல்ற? வந்திருக்க ஆச்சரியமா இருக்க. இப்படி யாரும் ஒரே மச்சம் வந்தது இல்லப்பா. இது சாமி விஷயம். அம்மா வேலே, நீ போய் தலைவரை கூட்டிட்டு வா. இது சாமி விஷயமா இருக்கு, அவரே விசாரிக்கட்டும். போ.
என் பேர் முத்தரசன். நம்ம காளையா தலை வேண்டிக்கிட்டு தீச்சட்டி எடுத்துட்டு வந்திருக்காருயா. இங்க பாருப்பா, இப்ப எங்க பௌர்ணமி பூஜை நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல என்ன வேண்டுதலா இருந்தாலும் பூக்கோழியில இறங்கி இத தாண்டிதான் நீ ஆத்தா கிட்ட போக முடியும். ஆமாப்பா, நீ நேரடியா சாமி கிட்ட போக முடியாது. இங்க இருக்கிற எல்லாருமே முறையா விரதம் இருந்து பூக்குழி இறங்கிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கீன்னா அவ அனுமதி இல்லாம வர முடியுமா? நீயும் உண்மையா இருந்து உன் வேண்டுதலும் உண்மையா இருந்தா இந்த நெருப்புல இறங்கி காலு கிட்ட போலாம். ஒருவேளை பொய்யான ஆளா இருந்தா இந்த நெருப்பு உன்னை சுட்டு பொசுக்கிறோம். அத நீ முதல்ல தெரிஞ்சுக்க. நான் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக உண்மையான மனசோட வந்திருக்கேன். என் பக்தி நிரூபிக்கிறதுக்கு இந்த தீரை இறக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதுக்கு பெரியவங்க உங்களோட அனுமதி வேண்டும். சரி, பூக்குழி இறங்குப்பா. சந்தோஷமா இருக்கப்பா, ஆத்தா கிட்ட வேண்டிக்க, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆத்தா, இங்க எல்லாருமே நான் வந்து சேர்ந்ததே பெரிய விஷயம் சொல்றாங்க. ஆனா அருளால நான் இங்க வந்து சேர்ந்தது எனக்கு பெரிய விஷயமா படல. என் வாரிசு யாருன்றது காட்டு ஆத்தா, அதுதான் எனக்கு பெரிய விஷயம். அதுக்கான உன் காலடியில என் உயிர் விடுறது கூட தயாரா இருக்க. மகனே, உனக்கு காளியோட வரம் கிடைச்சிருக்கு. உனக்கான பதில் எங்கிட்ட இருக்கு. வா மகனே.